குழந்தைக்கு எதுவும் இல்லை, அது எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தை கண்ணில் பயமே இல்லை. அந்த குழந்தை அப்படியே உட்காந்துட்டு அந்த பாட்டிகிட்ட சொல்லுது, பாட்டி நான் அங்கே போய் சமத்தா இருந்துக்கிடுவேன், எல்லா வேலையும் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு. எங்கேயாவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு நினைச்ச போது இவர் சொல்றாரு, அந்த பாப்பாவையும் கூட கொடுங்க, நான் போய் அழைச்சிட்டு போய் வாங்கி கொடுக்குறேன்னு. கேன்டீன் கூட்டிகிட்டு போய் தன்னுடைய மகனுக்கும் அந்த பிள்ளைக்கும் சேர்த்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறார். அந்த சாப்பாடு வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தை என்ன வேணும்னு கேட்கவே மாட்டேங்க. அப்போ அவர் ஜானகிராமன் சொல்றார், வறுமையில் இருந்தாலும் இந்த குழந்தைகள் எப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது பாருங்கள், சந்தர்ப்பம் கிடைத்தால் எதையும் வேண்டும் என்று கேட்க கூடாது என்று பழகி கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்கு, மாமா வீட்டுக்கு போனா அதை வாங்கி கொடுத்துருன்னு கேட்குது, நம்மகிட்டே சொல்றாங்க. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு வறுமை எவ்வளவு பெரிய வாழ்க்கை பாடத்தை புடைக்கிட்டு, பசியாகவே இருந்தாலும் இன்னொருவர் அழைத்து கொண்டு போனால் அங்கே போய் அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு என்றெல்லாம் கேட்க கூடாது என்ற பண்பாடு அந்த குழந்தைக்கு எப்படி வந்தது. இவர் சொல்றாரு, எது வேணாலும் வாங்கி சாப்பிடு.